மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 17லேருந்து திருக்குறள். இந்த திருக்குறளை போன வகுப்பில் நம்ம கிளாஸ் பார்த்துருப்போம். இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவிஷன் பார்க்க போகிறோம், திருப்புதல். சரிங்களா? திருக்குறளில் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 10 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த 10 திருக்குறளுமே நமக்கு என்னது தான், மனப்பாட திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்னது, மாடல்ல மற்றை எவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாவது திருக்குறள் என்னது, முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை, முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். மூன்றாவது, கச்சிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றம் துணை. மூன்றாவது என்ன திருக்குறள், கச்சிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு, கச்சிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றம் துணை. அதுக்கப்புறம் நான்காவது திருக்குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தோறும். நன்றிக்கு வித்தாகும், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஐந்தாவது என்ன திருக்குறள், தெரிந்து செயல்வகையிலிருந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதுக்கப்புறம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. அதுக்கப்புறம் ஏழாவது என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தான் பொய்யாது, உள்ளத்தால், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதுக்கப்புறம் 8 என்ன கொடுத்துருக்காங்க, நன்றி மறப்பது நன்னன்று. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே இல்லைங்களா. நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது, நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 9, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவால்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின், தன்னைத்தான், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவால்கால் தன்னையே கொல்லும் சினம். 9வது 10வது திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர், மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு பின்னாடி நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 பொருள் குறுக கொடுத்துருக்காங்க. எத்தனை, 20 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன வரும், கேடில்லாம் அழிவற்ற. கேடில்லாம் என்னது, அழிவற்ற. மாடு, மாடுனா என்ன, செல்வம். திருநாளும் செல்வம் தான், மாடுனாலும் சரி திருநாளும் ரெண்டுத்துக்குமே என்னது தான், செல்வம். இன்மை, இன்மைனா வறுமை. இன்மைனா என்னது, வறுமை. ஒர்க்கம், ஒர்க்கம்னா தளர்ச்சி. ஒர்க்கம்னா என்னது, தளர்ச்சி. ஊற்றாம், ஊற்றாம்னா என்ன, ஊன்றுகோலாகும். ஊற்றாம்னா ஊன்றுகோலாகும். இடும்பை, இடும்பைனா துன்பம். இடும்பைனா என்னது, துன்பம். கருமம், கருமம்னா செயல். கருமம்னா என்னது, செயல். 9, உள்ளல், உள்ளல்னா நினைத்தல். உள்ளல்னா என்னது, நினைத்தல். 10, எண்ணுவம், எண்ணுவம்னா ஆராய்ந்து பார்க்கறது. சரிங்களா? எண்ணுவம்னா என்னது, ஆராய்ந்து பார்த்தல். இழுக்கு, இழுக்குனா என்ன, குற்றம். இழுக்குனா என்னது, குற்றம். சினம் காக்க, அதாவது கோபம் வராமல் பாதுகாத்து கொள்ளுதல். சினம் காக்கம்னா நமக்கு கோபம் வராமல் பாதுகாக்கிறது. எவ்வளவு கோபம் வந்தாலும் அடக்கிக்கிட்டு வெளியே காட்டாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் காக்கின், காக்கின்னா காப்பாற்றி கொள்ள நினைத்தல், தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் மக்கட்பண்பு, மக்களுக்கே உரிய பண்பு. மக்கட்பண்புனா என்னது, மக்களுக்கே உரிய பண்பு.
உள்ளுவது, உள்ளுவதுனா எண்ணுவது, உள்ளுவதுனா என்னது எண்ணுவது. நன்றி, நன்றினா என்னது நன்மை. நீர்த்து தன்மை எது, அறம் கூர்மையான கருவி. அறம்னா என்னது கூர்மையான கருவி. 19. நன்னன்று, நன்னன்றுனா தீமை, நன்னன்றுனா என்னது தீமை. ஒழுகின், ஒழுகின்னா என்ன வாழ்ந்தால், ஒழுகின்னா என்னது வாழ்ந்தால். அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க சரிங்களா. கேடில்னா கேடு கூட்டல் இல் கேடில். மாடல்ல மாடு கூட்டல் அல்ல மாடல்ல. அஃது ஒருவருக்கு, அஃது கூட்டல் ஒருவருக்கு, அஃது ஒருவருக்கு. நல்லொழுக்கம் நன்மை கூட்டல் ஒழுக்கம் நல்லொழுக்கம். தீய ஒழுக்கம் தீமை கூட்டல் ஒழுக்கம் தீ ஒழுக்கம். உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம். 7. நன்னன்று, நன்று கூட்டல் அன்று நன்னன்று. நன்றல்லது, நன்று கூட்டல் அல்லது நன்றல்லது. 9. மக்கட்பண்பு, மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு. அதுக்கப்புறம் திருக்குறளை கொடுத்துருக்காங்க, அதாவது கோடிட்டத்தில் எப்படி வந்து நம்ம சரியான கோடிட்ட விடையை எழுதுவோமோ அந்த மாதிரி திருக்குறளில் ஃபஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் கொடுத்துருவாங்க, நடுவில் மீதி இருக்கிற என்ன குறள் வருமோ அதை நம்ம எழுதணும் சரிங்களா. ஃபஸ்ட் ஒன் திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க கேடில் அப்படின்னு கொடுத்து டேஷ் கொடுத்து லாஸ்ட்டில் எவைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இந்த மாதிரி மொத்தம் 5 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. எண்ணி துணிக டேஷ் துணிந்த பின் டேஷ் என்பது இழுக்கு. ஒரு கோடிட்டிடமாக திருக்குறளை நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைவு செய்ய சொல்லி. அப்போ எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதுக்கப்புறம் குருவினா க்வெஸ்சன் ஆன்சர், அழியாத செல்வம் எது ஏன், முயற்சியின் சிறப்பு யாது, ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை எது. அந்த மாதிரி மொத்தம் எத்தனை திருக்குறள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா 10 திருக்குறள், அதாவது 10 க்வெஸ்சன் ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் க்வெஸ்சன் ஆன்சருடைய ஆன்சர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஒவ்வொரு ஆன்சர். ஒருவனுக்கு அழியாத செல்வம் எது, அழியாத செல்வம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒருவனுக்கு அழியாத செல்வம் கல்வியே, பிற செல்வங்கள் யாவும் அழிந்துவிடும் தன்மையால் செல்வங்கள் அல்ல. ஒருவனுக்கு அழியாத செல்வம் கல்வி தான், ஆனால் பிற செல்வங்கள் எல்லாமே அவனை விட்டு அழிந்துவிடும் தன்மையால் செல்வங்கள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது க்வெஸ்சன் என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா, என்ன க்வெஸ்சன், முயற்சியின் சிறப்பு யாது, முயற்சியின் சிறப்பு யாது. முயற்சி உடைமையே அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சி உடைமை தான் என்ன பண்ணும், அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் முயற்சி இல்லாமல் இருந்தால் வறுமை தான் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி இருந்தால் அனைத்து செல்வங்கள் வரும், முயற்சி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகாது, வறுமையை தான் என்னைக்கு கொண்டு வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது க்வெஸ்சன் என்னது, ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணையாது, ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கற்றவர் கூறும் அச்சொல் அறிவு தளர்ச்சி ஏற்படும் பொழுது ஊன்றுகோல் போல் உதவி செய்யும். கற்றவர் கூறும் அச்சொல் அறிவு தளர்ச்சி ஏற்படும் பொழுது ஊன்றுகோல் போல் என்ன பண்ணும், உதவி செய்யும். அதுக்கப்புறம் 4வது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, எப்பொழுதும் துன்பம் தருவது எது, எப்பயுமே துன்பம் தருவது எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒழுக்கம் நன்மை பெறுவதற்கு விதைக்கப்படும் விதையாகும். ஆனால் தீய ஒழுக்கம் எந்த காலத்திலும் துன்பத்தை தான் தரும். எப்பொழுது துன்பத்தை தருவது எதுன்னு கேட்டாங்க இல்லையா. அப்போ நல்ல ஒழுக்கம் என்பது நன்மை பெறுவதற்கு விதைக்கப்படும் விதை ஆகும். நல்ல ஒழுக்கம் நன்மை பெறுவதற்கு விதைக்கப்படும் விதையாகும். ஆனால் தீய ஒழுக்கம் என்பது எந்த ஒரு காலத்திலும் என்னாகும், துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அதுக்கப்புறம் 5வது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணி துணிக என்று தொடங்கும் திருக்குறள் கூறும் கருத்தியாது, எண்ணி துணிக என்று தொடங்கும் திருக்குறள் கூறும் கருத்தியாது. 5வது, எந்த செயலை தொடங்கினாலும் நன்கு ஆராய்ந்த பின், எந்த ஒரு வேலையை நம்ம செய்ய போனாலும் நல்லா, இப்போ நல்ல ஒரு வேலை நமக்கு தெரியுதுன்னா அந்த வேலையை நல்லா ரொம்ப
ரொம்ப செய்ய தெரிஞ்சு கற்றுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம் அந்த வேலையை செய்யணும் இல்லையா. செய்ய தெரியலாம் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, கிட்ட கூட நம்மளால் போகிறது கிடையாது. அதுதான் எந்த செயலை தொடங்கினாலும் நன்கு ஆராய்ந்த பின் அதனை தொடங்குதல் வேண்டும். செயல் செய்ய தொடங்கிய பிறகு ஆராய்ந்து கொள்ளலாம் என்பது குற்றமாகும். இந்த வேலை நமக்கு தெரியலனா சரி அது செஞ்சு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னா கடைசியில் நமக்கு தீமை தான் ஏற்படும். அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யணும். தெரியாத வேலையை செய்ய போனால் குற்றங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி 10 க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குது. 10 க்வெஸ்சன் ஆன்சரையும் படிச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் 1 மார்க்லாம் படிச்சுக்கிங்க. 10 நமக்கு வந்து மனப்பாட திருக்குறள் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றத்தையும் பார்க்காம நோட்டில் எழுதி பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம எழுதி பார்க்குறோமோ அந்த அளவிற்கு எக்ஸாமில் பிழை இல்லாமல் நம்ம எழுதலாம். சரிங்களா, நன்றிப்பா.